ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சூ. எச்சரிக்கை வாசகங்களுடன் விஸ்வரூபம் திரைப்படத்தை வெளியிடலாம் என உயர்நீதிமன்றத்தில் கமல்ஹாசன் தரப்பு வாதம். தெலுங்கானா தனி மாநில பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காணப்படும் என காங்கிரஸ் நம்பிக்கை. காவிரியில் தண்ணீர் திறந்து விடுமாறு தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. திருச்சியில் திருட்டு குறுந்தகடு தயாரிக்கும் தொழிற்சாலை மூடி முத்திரை, 11 பேர் கைது. சென்னை அருகே மணலியில் மூடப்பட்ட தொழிற்சாலையை திறக்க கோரி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். தர்மபுரியில் அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பொதுமக்கள் அவதி. சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி, சென்னை காவல் ஆணையரிடம் புகார். கோனேரிக்குப்பம் சட்டக்கல்லூரிக்கு 2 வாரங்களில் தடையில்லா சான்று வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. அரியலூர் காட்டுப்பகுதியில் ரசாயன